ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபேவரட் சீரியல் சிற கடிக்காசியில் இன்றைக்கி என்னெல்லாம் நடிச்சுன்னு ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம். ரோகிணியும் மனோஜும் வந்து செக்கப்புக்காக வந்துட்டுருக்காங்க. வழியில் வந்து வித்யா வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கேயே இறங்கிடுறாங்க. ரோகிணி, என்ன இங்கேயே இறங்கிட்டோம் அப்படின்னு மனோஜ் கேட்குறாரு. நான் வந்து வித்யா கூட போய்க்கிறேன், நீங்கள் வந்து நான் உங்களுக்கு ஒரு இன்டர்வியூக்கெல்லாம் டீட்டெயில் அனுப்பினாலாம், நீங்கள் அங்கே போங்க அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. மனோஜ் ரோகிணியை தனியாக கூப்பிட்டு இப்போ நமக்கு இந்த குழந்தை வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. இன்னும் கன்ஃபார்மே ஆகலை. அதுக்குள்ளே குழந்தை வேணுமா வேணாமான்னு யோசிக்கிற அளவுன்னு இருக்க, இதுக்கு என்ன காரணம்னா உனக்கு ஒரு வேலை இல்லாதனால தான் நீ இப்படிலாம் யோசிக்கிற, ஃபஸ்ட் ஒரு வேலையை தேடிக்கிற வழியை பாருன்னு ரோகிணி அட்வைஸ் பண்ணிவிட்டு வித்யா கூட நான் போய்க்கிறேன்னு சொல்லிடுறாங்க. அதோட மனோஜ் கிளம்பிடுறாரு. என்னடி இவர் சந்தோஷப்படுவாருன்னு பார்த்தா இப்படி பேசிட்டு போகிறாருன்னு வித்யா கேட்குறாங்க. நானும் இவர் இப்படி பேசுவார்னு எதிர்பார்க்கல அப்படின்ட்டு ரோகிணி சொல்கிறாங்க. சரி, வா ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு கூப்பிட்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. என் மாமியார் திடீர்னு எங்கள் அப்பா பற்றி கேட்கவும் என்ன பண்ணுறேன்னு தெரியல, அதனால தான் இப்படி ஒரு ட்ராமா போட்டேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ கர்ப்பமாக இருக்கவரை நடிக்க போறியா அப்படின்ட்டு வித்யா கேட்குறாங்க. அப்படி பண்ணால் நான் தான் மாட்டிப்பேன், ஏதாவது சொல்லி சமாளிச்சிக்க வேண்டியதான் அப்படின்ட்டு ரோகிணி சொல்கிறாங்க. வீட்டில் விஜயா வந்து குறுக்க நடுக்க நடந்துட்டுருக்காங்க. ஐயோ, என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, போகிறாங்க தெரியல. அண்ணாமலை சார், பொறுமையாக இரு, ஹாஸ்பிட்டல் போனவங்க வருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சாமிக்கு போய் வேண்டிகிட்டு காசெல்லாம் முடிஞ்சு வைக்கிறாங்க, நல்ல பதிலாக சொல்லணும்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே பார்வதி ரெண்டு கட்டை போய் ஃபுல்லாக மாங்காய் எடுத்துகிட்டு வராங்க. அண்ணாமலை சார், என்னம்மா இவ்வளோ மாங்காய் எடுத்துகிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்குறாரு. விஜயா விஷயத்த சொன்னவொடனே பக்கத்து வீட்டில் வந்து தோப்புலேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க, அவங்க கிட்ட கேட்டு எக்ஸ்ட்ரா கொடுங்க சொல்லி வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எடுத்து வை மீனா அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. அது கீழே கொட்டி அதில் வழுக்கி மீனை விழ போகிறாங்க. கரெக்டாக நம்ம முத்து வந்து மீனாவை காப்பாற்றி பிடிச்சிடுறாரு. ரோகிணி மனோஜும் வீட்டுக்கு வராங்க. மனோஜ் ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. வந்து பார்வதி வந்து ரோகிணி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணுறாங்க. என்னம்மா டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அக்கறையை விசாரிக்கிறாங்க. இல்லை ஆண்டி, கன்சீவாக இல்லைன்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் தான் ரொம்ப எதிர்பார்த்தீங்க, சாரி ஆண்டின்னு ரோகிணி சொல்கிறாங்க. ஆனால் வந்துட்டு விடுமா, உங்கள் அத்தை தான் என்ன எதுவும் தெரிகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சார் சொல்கிறாரு. அப்போ இவ்வளோ மாங்காய் வேஸ்ட்டாக, நீங்கள் மீனா கிட்டே கொடுத்துருங்கன்னு முத்து சொல்கிறாரு. ஓ, அப்போ மீனா கர்ப்பமாக இருக்காளா, வாழ்த்துக்கள் மீனா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து மீனாக்கு வாழ்த்து சொல்கிறாங்க. என்னத்தான் நீங்கள் எல்லாருக்கும் வாழ்த்து சொல்கிறீங்க, அப்படிலாம் எதுவும் உள்ள அவள்கிட்ட கொடுத்தீங்கன்னா ஊருக்கா போட்டு தருவா, நீங்கள் ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க, அதான் மீன் மருமாக இருக்காங்க, எல்லாம் மாற்றி மாற்றி சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லாரு. நீங்கள் எல்லாம் இருந்தால் சுகமாக இருக்கீங்க, அவனை பாருங்கள், ஏதோ இடிக்க வந்த லாரிலேருந்து எகிரி தப்பிச்ச மாதிரி சந்தோஷமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லுவார் மனோஜ். அதுக்கு ஏன்டா சோகமாக தான் இருக்கேன், இன்றைக்கி இல்லைன்னா நான் இன்னொரு நாள் நடக்க போகுது, சோகமாக இருக்கும்போது பாக்கெட்டுக்குள்ளே கையை விட்டு ஃபோன் நோண்டுற ஒரே ஆள் நீ தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிண்டல் பண்ணுறாரு. பார்வதி விஜயாவும் ரூமில் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன விஜயா ரொம்ப எதிர்பார்த்து ஏமாந்துட்டியான்னு பார்வதி கேட்குறாங்க. இவ கர்ப்பம் ஆகலைங்கிறத விட எங்கே அந்த மீனாக வந்து கர்ப்பமாயிடுவாளோன்னு தான் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. ஆனால் என்ன அவ்வளோ மருமதானே அப்படின்னு பார்வதி கேட்குறாங்க. ஸ்ருதி ஃபஸ்ட்டு கர்ப்பானாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த மீனா ஆகக்கூடாது, இவள் ஆட்டம் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. ஸ்ருதிக்கு வந்து ஃபோன் பண்ணி அவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு வர வைக்கணும்னு சொல்லிட்டு ஸ்ருதி கால் பண்ணுறாங்க. ஸ்ருதி வந்து எப்படி இருக்கீங்க என்னன்னு கேட்டுட்டு வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டது என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. முத்து அப்படி தான்ம்மா, முன்ன பின்ன யோசிக்காமல் நடந்துப்பா, அவன் நல்லா ஒரு கணக்கில் எடுத்துக்காத வான்னு கூப்பிட்றாங்க. எங்கள் அச்சாவை அடித்தவன் இருக்கிற வீட்டுக்கு நான் வரமாட்டேன்னு ஸ்ருதி சொல்லிடுறாங்க. இன்றைக்கி எபிசோடு தர முடிஞ்சிடுச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா, பாய்.